பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஜெப பாடலை கேட்டோம். நாம் தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவர், அப்படியாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணும்போது என்னோடு பேசும் என்று தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் அவருடைய சன்னிதானத்தில் போகிறது. அவரிடத்திலிருந்து நம்முடைய பதில் வர வேண்டும். ஆண்டவர் அந்த பதிலை தன்னுடைய வார்த்தையின் மூலம் கொடுப்பார். சில நேரங்களில் நேரடியாகவும் நம்மால் கேட்க முடியும். பக்தனாகிய சாமுவேலின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், 1 சாமுவேல் 3:10 இப்படியாய் சொல்கிறது: அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். 1 Samuel 3:10. Now the Lord came and stood and called at other times, Samuel, Samuel, and Samuel answered, Speak for your servant hears. பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நாம் அவருக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். Revelation 3:20. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in to him and dine with him and he with me. பாருங்கள், நம் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். சாமுவேல் என்ற ஒரு சிறு மகன் தேவாலயத்தில் இருக்கிறார். தேவன் அவரோடு பேச வருகிறார். அப்பொழுது சாமுவேலே, சாமுவேலே என்ற அவர் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். அவரோடு அந்த ஆலயத்தின் ஊழியர் என்னை அழைக்கிறார் என்று நினைத்தார். அதற்கு பின்புதான் அந்த ஊழியக்காரர் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உன்னோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆகவே அடுத்த முறை சத்தம் கேட்கும்போது, சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவருக்கு பதில் சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியே சாமுவேல் சொல்கிறார், தேவன் சாமுவேலோடு பேசுகிறார். பிற்காலத்தில் அந்த சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட தேவன் நம்முடைய வாசல் அருகே கதவை தட்டி கொண்டுதான் இருக்கிறார். ஆம், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் பேசுகிற வார்த்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே நீர் பேசுகிறதை கேட்கிற ஒரு செவிகளை எனக்கு தாரும், நீர் பேசுகிறதை அறிந்து கொள்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், நீர் பேசுகிறதற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லுவோம். நிச்சயம் கொடுப்பார். அநேக நேரங்களில் தேவனுடைய சத்தங்கள் கேட்காதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை செவிடாக்கி விடுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் நாம் படித்த வெளிப்படுத்தின விசேஷத்தில், நான் வாசலண்டே கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவனோடு சம்பாஷிப்பேன், அவனோடு ஐக்கியம் கொள்ளுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு என் இருதய கதவை உமக்காய் திறக்கிறேன். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் போது என்னோடு பேசும், தேவ மனிதர்கள் வார்த்தையை கொடுக்கும்போது அந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசும், சொப்பனங்களின் மூலமாய் பேசும், தரிசனங்களின் மூலமாய் பேசும், நேரடியாகவும் பேசும் ஆண்டவரே என்று வாஞ்சையோடு தினமும் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் அவருடைய சத்தம் ஏதோ ஒரு வழியிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் நம்மோடு இடைபடுவதை நம்மால் உணர முடியும். அதன்படி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய கிருபை தார். பவுலடிகள் சொன்னாரே, உம்முடைய சத்தத்தை கேட்டவுடனே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டபொழுது அந்த பவுலோடு நீர் பேசினீர், உம்முடைய சித்தத்தை சொல்லி கொடுத்தீர். அப்படியே அவர் தன் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தந்தீரப்பா. இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், என் வாழ்க்கையிலும் உம்முடைய சத்தத்தை கேட்டு எங்கள் கதவை திறந்து எங்கள் செவிகளை திறந்து உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.